விகிதங்களை ஒப்பிடுதல் Comparison of Ratios ரூபாய் 2400ஐ சிவா மற்றும் பிரியன் இருவரும் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர் எனில் சிவாவுக்கு கிடைத்த ரூபாய் மதிப்பு எவ்வளவு மொத்த ரூபாய் 2400 விகிதம் 3:5 விகித கூடுதல் 3 + 5 = 8 சிவாவுக்கு கிடைத்த ரூபாய் = 2400 பெருக்கல் விகிதத்தில் முதலில் வருவது 3 / விகித கூடுதல் 8 அதாவது 300 × 3 = 900 எனவே சிவாவுக்கு கிடைத்த ரூபாய் மதிப்பு 900 பிரியனுக்கு கிடைத்த மதிப்பை அறிந்து கொள்ள 2400 × விகிதத்தில் 2 / 5 / விகித கூடுதல் 8 சுருக்கினால் 300 × 5 = 1500 விடை சிவாவுக்கு கிடைத்தது 900 1 லிட்டர் பாலை கவின் பவின் இருவரும் 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர் எனில் பவினுக்கு கிடைத்த பாலின் அளவு எவ்வளவு மொத்த பால் 1 லிட்டர் அதாவது 1000 மில்லி லிட்டர் விகிதம் 3:2 விகித கூடுதல் 3 + 2 = 5 கவினுக்கு கிடைத்த பாலின் அளவு 1000 × முதல் விகிதம் 3 / விகித கூடுதல் 5 எனவே 200 × 3 = 600 பவினுக்கு கிடைத்த பாலின் அளவு 1000 × இரண்டாவது விகிதம் 2 / விகித கூடுதல் 5 200 × 2 = 400 எனவே பவினுக்கு கிடைத்த பாலின் அளவு 400 மில்லி லிட்டர் A, B இரு கடைகளிலும் ஒரு கேக் செய்வதற்கு மொத்தம் 1 மணி நேரம் 20 நிமிடம் எடுத்துக்கொண்டனர் எனில் A, B இரு கடைகளிலும் 2:3 என்ற விகிதத்தில் நேரத்தை எடுத்துக்கொண்டால் ஏ எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு மொத்த நேரம் 1 மணி 20 நிமிடம் அதாவது 80 நிமிடங்கள் விகிதம் 2:3 விகித கூடுதல் 2 + 3 = 5 கடை ஏ எடுத்துக்கொண்ட நேரம் 80 நிமிடம் என்று விகிதம் முதலில் வருவது 2 / விகித கூடுதல் 5 அதாவது 16 × 2 = 32 நிமிடங்கள் கடை பி எடுத்துக்கொண்ட நேரம் = 80 × இரண்டாவது விகிதம் 3 / விகித கூடுதல் 5 16 × 3 = 48 நிமிடங்கள் விடை கடை ஏ எடுத்துக்கொண்ட நேரம் 32 நிமிடம்ஒரு செவ்வகரையின் நீள அகலங்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன அதன் நீளம் 36 மீட்டர் எனில் அகலம் எவ்வளவு நீளம் 36 அகலம் x என்க இங்கு விகிதங்கள் 4:5 36:x விகிதங்கள் சமம் எனவே 4:5 36:x என எடுத்துக்கொள்வோம் 4:5 என்பது 4/5 = 36/x x = 36 × 5/4 எனவே x இன் மதிப்பு 45 எனவே அகலம் 45 மீட்டர் ஒரு குடும்பத்தின் வரவும் செலவும் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளது செலவு ரூபாய் 4000 எனில் வரவு எவ்வளவு குடும்பத்தின் வரவு x செலவு 4000 இங்கு விகிதங்கள் 6:5 x = 4000 விகித சமம் 6:5 x = 4000 அதாவது 6/5 = x/4000 x = 4000 × 6/5 = 4800 வரவு ரூபாய் 4800 ஒரு கேக்கில் 2:5 விகிதத்தில் நெய்யும் சர்க்கரையும் உள்ளது அந்த கேக்கில் 300 கிராம் நெய் உள்ளது எனில் சர்க்கரையின் அளவு எவ்வளவு நெய் 300 கிராம் சர்க்கரை x எனவே விகிதங்கள் 2:5 300:x விகிதங்கள் சமம் 2:5 300:x 2/5 300/x
எக்ஸஸ் ஈக்குவல் டு 300 × 5/2 ஈக்குவல் டு 750. விடை சர்க்கரையின் அளவு 750 கிராம். ஒரு மூட்டையில் உள்ள அரிசியை முருகனும் அறிவும் 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர். முருகனுக்கு 15 கிலோகிராம் அரிசி கிடைத்தது எனில் அறிவுக்கு கிடைத்த அரிசியின் அளவு எவ்வளவு? முருகன் 15 கிலோகிராம் அரிசி கிடைத்தது. அறிவு எக்ஸ். இங்கு விகிதங்கள் 3:2, 15:x. விகிதங்கள் சமம் 3:2, 15:x. 3/2 = 15/x. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 × 2/3 = 10. விடை அறிவுக்கு கிடைத்த அரிசியின் அளவு 10 கிலோகிராம். ஒரு கேனில் உள்ள ஆயிலை சுஜியும் உமாவும் 6:8 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர். சுஜிக்கு 24 லிட்டர் ஆயில் கிடைத்தது எனில் உமாவுக்கு கிடைத்த ஆயிலின் அளவு எவ்வளவு? சுஜிக்கு 24 லிட்டர். உமா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கு விகிதங்கள் 6:8, 24:x. விகிதங்கள் சமம் 6:8, 24:x. 6/8 = 24/x. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 × 8/6 = 32. விடை உமாவுக்கு கிடைத்த ஆயிலின் அளவு 32 லிட்டர். நன்றி.